வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் டிவிஷன் சிக்ஸ்டி ஃபைவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபாஸ்ட் டிவிஷன் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் மறந்துனா விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் டென்த்து சயின்ஸ் நியூபக்ல இருக்க எயித்து லெஸ்னான தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அதில் உள்ள அடுத்த ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸான பார்ட் டூ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஐனியாக்கும் ஆற்றலை டேஸ் என்றும் அழைக்கலாம் ஆன்சர் ஐனியாக்கும் இன் இதோட அழகு பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல் பர் மோல் தொடரில் இடப்புறத்திலிருந்து வளப்புறமாக செல்கையில் ஐனியாக்கும் மாற்றல் டேஸ் ஆன்சர் அதிகரிக்கின்றது தொகுதியில் மேலிருந்து கீழும் மேலிருந்து கீழாக இறங்கும் போது ஐனியாக்கு மாற்றல் டேஸ் ஆன்சர் குறையும் ஒரு தனித்த நடுநிலையுடைய அணு ஒன்றின் கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து அதன் எதிர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்கும் போது வழிபடும் ஆற்றல் டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆட்டம் அயனியாக்கும் ஆற்றலைப் போல எலக்ட்ரான் ஆட்டமும் தொடரில் இடப்புறத்திலிருந்து வளப்புறமாக டேஸும் தொகுதியில் மேலிருந்து கீழாக டேஸும் காணப்படும் ஆன்சர் எலக்ட்ரான் நாட்டமும் தொடரிலிருந்து இடப்புறமாக இடப்புறத்திலிருந்து வளப்புறமாக டேஸ் அதாவது அதிகரித்தும் தொகுதியில் மேலிருந்து கீழாக குறைந்தும் காணப்படும் மந்தவாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை இதற்கு காரணம் மந்தவாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை வாயுக்களின் வெளிமட்டத்தில் உள்ள எஸ் மற்றும் பி ஆர்பிட்டால்கள் முழுமையாக எலக்ட்ரான்களால் நிரப்பி உள்ளவை அதனால் மேலும் ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பது இயலாது ஸோ இதோட எலக்ட்ரான் நாட்டம் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பு டேஸ் எனப்படும் ஆன்சர் எலக்ட்ரான் கவர் திறன் எலக்ட்ரான் கவர் தன்மை சார்ந்து அமையும் காரணிகள் ஆன்சர் பிணைப்பு ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் எலக்ட்ரான் ஆட்டம் எலக்ட்ரான் கவர் தன்மையை கணக்கிடுவதில் டேஷ் அளவீடு பெரும் பங்களிக்கின்றது ஆன்சர் பாலிங் அளவீடு பாலிங் அளவீடு மூலம் ஒரு மூலக்கூறின் அணுக்களுக்கு இடையில் உள்ள டேஷ் பற்றி அறியலாம் ஆன்சர் பிணைப்பின் தன்மையை பற்றி அறியலாம் அதாவது அது ஐனி பிணிப்பா அல்லது சகப்பிணிப்பானுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிற அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவதன்மை வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழு என இருந்தால் அப்பிணைப்பு டேஷ் பெற்றிருக்கும் ஆன்சர் ஐம்பது சதவீதம் தன்மையும் ஐம்பது சதவீதம் சகப்பிணைப்புத் தன்மையையும் பெற்றிருக்கும் இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவதன்மை வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழை விட குறைவாயின் அப்பிணைப்பு டேஷ் தன்மையுடையது ஆன்சர் சகப்பிணைப்பு தன்மையுடையது இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவதன்மை வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழை விட அதிகமடையில் அப்பிணைப்பு டேஸ் தன்மையுடையது ஆன்சர் அயனிப்பிணைப்பு தன்மையுடையது தொடரில் இடப்பக்கத்திலிருந்து வளப்பக்கமாக செல்லும்போது எலக்ட்ரான் கவர் தன்மை ஆகவும் தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்குகையில் எலக்ட்ரான் தன்மையும் டேஸ் ஆகவும் இருக்கும் ஆன்சர் தொடரில் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக செல்லும் செல்லும்போது எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகரித்தும் தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்குகையில் எலக்ட்ரான் கவர்தன்மை குறைந்தும் காணப்படுகிறது உலோகவியலின் செயல்பாடுகள் டேஷ் படிநிலைகளை கொண்டது ஆன்சர் மூன்று அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாதுக்களை அடர்பித்தல் இம்முறையின் மூலம் தாதுக்களில் உள்ள மாசுக்கள் நீக்கப்படுகின்றன செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உலோகத்தை உருவாக்கல் இம்முறையில் தாதுவில் இருந்து உலோகம் பிரித்தெடுக்கப்படுகிறது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உலோகத்தை தூய்மையாக்கல் இம்முறையில் உலோகமானது தூய்மை செய்யப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் ஃபாஸ்ட் டிவிஷன் மாதிரி டெய்லி மார்னிங் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிவேஷனாக வரும் மறந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ